இன்றைய நிலைமைக்கு இந்த கொரோனா தொற்று பாத்தீங்க அப்படின்னா உலக நாடுகள்ல மிக அதி பயங்கரமா பரவிட்டு வருது. அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இருமல் சளி உள்ளவங்களுக்கு தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அறிகுறி இல்லாமலே வந்து இந்த கொரோனா தொற்று பரவிட்டு வருது. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 100 வருடங்களுக்கு முன்பு ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு தொற்று நோய் வந்து உலகம் ஃபுல்லா பரவினதாகவும் இப்போ இந்த கொரோனா வந்து எவ்வளவு மக்களை வந்து காவு வாங்கியிருக்கோ அதை விட பல மடங்கு வந்து மக்களை காவு வாங்கினதாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த கொரோனா நோய் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் உள்ள உஹான் மாவட்டத்திலலாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கேருந்து தான் வந்து எல்லா நாடுகளுக்கும் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கையில் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து எங்கே தோன்றிருந்தது, இதனோட ஆரிஜின் என்ன, தொடக்கப்புள்ளி என்ன அப்படின்னு இன்ன வரைக்கும் யாராலையும் வந்து சரியாக சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஃப்ரான்ஸு இல்லை அப்படின்னா அமெரிக்கா ஸ்பெயின் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் ஜெர்மனின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் இந்த கொரோனா தொற்று என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்துச்சோ, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வேலையின்மை, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நாட்டின் பொருளாதார சரிவு, இதே மாதிரி அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவும் பல பிரச்சனைகளை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்திட்டு தான் போயிருக்கு. அப்போ இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் கற்பகராஜ். 1914 1918 வரைக்கும் முதலாம் உலகப்போர் நடக்குது. இந்த முதலாம் உலகப்போரில் உலக நாடுகள்லாம் சேர்ந்து இரு அணிகளாக வந்து பிரிந்து வந்து போர் புரியுறாங்க. இதில் முதலாவது அணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, இத்தாலி, ஜெர்மனி, ஹங்கரி அப்படிங்கிற நாடுகள்லாம் சேர்ந்து போர் புரியுறாங்க. அதாவது ஆப்போசிட் எதிரணி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து போர் புரியுறாங்க. இப்படி இருக்கும்போது ஸ்பெயின் நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் உலகப்போரில் கலந்து கொள்ளலை. இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் வந்து நான் வந்து நடுநிலை வகிக்கிறேன், அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா போர் புரிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்குது ஸ்பெயின் நாடு. அப்போ இந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 1917-18 இந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அகோரமாக வந்து உலக நாடுகளை பரவ ஆரம்பிக்குது. அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எப்படி கொரோனா வைரஸ் பரவுதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உள்ள அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற வைரஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தும்புறதுனாலே இல்லை அப்படின்னா சோசியல் டிஸ்டன்சிங் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமலே இல்லை க்ளோஸ் போடாமலையோ காற்று மூலியமாக வந்து பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி இதே சேம் சிம்டம்ஸ் வச்சு பரவன அந்த வைரஸும் அதே மாதிரி அதே கேட்டகரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1917 இது வந்து இதனோட ஸ்ப்ரெட் வந்து தொடக்கத்தில் இருக்குது ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறது. அப்போ வந்து இது எங்கே வந்து இது கண்டுபிடிச்சாங்க, எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல. இன்னும் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகி முடிச்ச அப்புறம் வந்து இது வந்து ஜெர்மனியிலேருந்து தான் பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள்லேருந்து தான் வந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மாற்றி குறைகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் வரைக்கும் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆய்வாளர்கள் வந்து எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலை, அவங்களால கண்டுபிடிக்கப்பட முடியலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அப்போ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து அந்த பீரியடில் 1917 தொடக்கத்தில் வந்து பரவ ஆரம்பிக்குது. 1918 தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இராணுவ வீரர்களுக்கு இடையே வருது. ஏன்னா வந்து அவங்க நெருக்கமாக இருப்பாங்க, ஒரே சாப்பாடை சாப்பிடுவாங்க, கொஞ்சம் வந்து சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பரவுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்குது. அப்போ இருக்கும்போது அப்படி பரவிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த வைரஸ் வந்து காவு வாங்கிட்டே இருக்கு அந்த இராணுவ வீரர்களே. அப்போ வந்து அந்த உலக நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா உலக நாடுகளுக்கு தெரிய வருது, அங்கே போர் புரிய நாடுகளுக்கு மட்டும்தான் வந்து தெரிய வருது. அப்போ தெரிய வரும்போது அவங்க வந்து இந்த விஷயத்தை மூடி மறைச்சிடுறாங்க. வந்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக போகாது, இதோட முடிஞ்சிடும், அப்போ வந்து நம்ம வெளியே சொன்னோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிடுறாங்க. ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து முன்னேறல. ஏன்னா வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து சாதாரண ஒரு பாக்டீரியா காய்ச்சல் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க, இது ஒரு வைரஸ் தொற்று அப்படின்னு அவங்க நினைக்கல. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1918 பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே வந்து உலக நாடுகளுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து தொற்று வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்போ ஸ்பெயின் நாட்டிலையும் போய் இந்த வைரஸ் தொற்று பரவ ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பிக்கும் போது அப்போ ஸ்பெயின் நாடு சும்மா இருந்ததுனால போரில் வந்து கலந்து கொள்ளலை. அப்போ சும்மா இருந்த அந்த சமயத்தில் தங்களோட ஊடகங்களையும் செய்தித்தாள்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேச ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற உலக நாடுகளும் சேர்ந்து அப்போ வந்து ஸ்பெயின்லேருந்து தான் வந்து இது வந்து இந்த வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேர் வச்சிடுறாங்க. அப்போ வந்து ஆனால் வந்து இதனோட ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவாக இருக்கலாம், ஃப்ரான்ஸாக இருக்கலாம் தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த முதலாம் உலகப்போர் வந்து முடிவடைய போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த நாட்டு வீரர்கள் அவங்கவுங்க நாட்டுக்கு போகிறாங்க. அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து பரவிட்டு இருந்திருக்கு அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த வீரர்கள் வந்து வெற்றியை கொண்டு போனாங்களோ தோல்வியை கொண்டு போனாங்களோ ஆனால் இந்த வைரஸை கண்டிப்பாக கூட கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அவங்கவுங்க நாடுகள் அடையும் போது இந்திய வீரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ வீரர்களும் அப்போ வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த இராணுவத்தில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மும்பை துறைமுகத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. மும்பை துறைமுகத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற தங்களோட ஊர்களுக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா 1918 தொடக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தான் பரவிட்டு இருக்கு. இந்த போர் முடிவடைஞ்ச அப்புறம் அந்த செப்டம்பர் மாதம் வருது,
செப்டம்பர் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா இதனோட பரவல் வந்து இரண்டாம் கட்ட நிலையை அடையுது, ரொம்ப அகோரமா பரவுது இந்த ராணுவ வீரர்களால. அப்போ அந்த ராணுவ வீரர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஏரியாவுக்கு போகும்போது அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் தொற்று அதிகமாகுது. இப்ப எப்படி அப்படின்னா இப்ப இந்தியாவில எப்படி வந்து மும்பையிலையும் சென்னையிலயும் அதிகமா இருக்குதோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பானிஷ் புளு அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்திலே 100 வருடங்களுக்கு முன்பு மும்பையிலையும் சென்னையிலையும் தான் வந்து அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி அதிகமா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த காலகட்டத்துல மருத்துவத்துல வந்து அவங்க அவ்வளவா டெக்னாலஜி அளவுக்கு முன்னேறி வரல. அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படல. அப்ப அந்த கண்டுபிடிக்கப்படாத நேரத்துல பாத்தீங்கன்னா முதல் கட்டத்திலே பாத்தீங்கன்னா 1000த்திலிருந்து 2000 பேர் தான் வந்து இந்தியாவில இறந்திருக்காங்க. அப்ப இரண்டாம் கட்டம் போகும்போது பாத்தீங்கன்னா யாருக்கு முக்கியமா பரவுச்சு அப்படின்னா 20-40 வயசுக்கு உள்ளவங்களை மட்டும்தான் வந்து அது வந்து அதிகமா தாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த 20-40 வயசுக்கு உள்ளவங்க தான் வந்து இந்திய ராணுவத்துல வந்து அதிகமா இருந்தாங்க, அதனால வந்து அதிகமா பரவியிருக்கலாம், அதனால அதிகமா அவங்க இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இரண்டாம் கட்டத்தை தாண்டியதுக்கப்புறம் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பரவிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1920-1921 தொடக்கத்துல தான் பாத்தீங்கன்னா இதனோட இந்த வைரஸ் தொற்று வந்து ஒரு முடிவுக்கு வருது. அப்படி முடிவுக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உலக நாடுகளில் வந்து பயங்கரமான இழப்புகள் ஏற்படுது. அதாவது இப்போ இந்த கொரோனா வைரஸால் வந்து உலக நாடுகள் எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறதுனாலையும் ஏகப்பட்ட இழப்புகள் நடக்குது. இதில் முதலாவதாக சொல்லணும் அப்படின்னா இறப்பு விகிதம், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க இன்றைய காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது அப்போது அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து 550,000 பேர் இறந்ததாக சொல்லப்படுது அந்த காலகட்டத்திலே. அப்போ அந்த 500,000 அப்படிங்கிறது அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ அதே இந்தியாவில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1-1.8 கோடி மக்கள் இறந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அப்போது 1-2 கோடி மக்களும் சொல்லும்போது அப்போது வந்து மிகப்பெரிய ஒரு கவுண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்போ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உலக நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டு இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் ரொம்ப பேர் இறந்துருக்காங்க. அப்போது அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கொரோனா வைரஸ் வந்து எப்படி வந்து எந்த ஒரு தொற்றுக்கும் வந்து இந்த தொற்று பரவும் போது எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் எப்படி பரவுதோ அதே மாதிரி அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவும் பரவும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பேருக்கு பரவிக்கணும்னா 33 பேருக்கு வந்து எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் தான் பரவிருக்கு. அப்போ 33% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் தான் பரவிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார சரிவு சொல்லவே தேவை கிடையாது. அப்போ வந்து அப்போ ஆண்ட கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை சந்திச்சிருக்கு. அப்போ வந்து இந்த நோய் தொற்றும் வந்து நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒரு காரணம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான மருத்துவ வசதிகள் இல்லை, எல்லோரும் வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்போ எப்படி காலேஜோ இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டியோ எல்லா இடத்தையும் வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அப்பவும் மாற்றிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் மாற்றிருக்காங்க. ஆனாலும் வந்து மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துருக்காங்க. அதாவது உலகத்தில் உள்ள மொத்த மக்களையும் சேர்த்து 1/3 எத்தனை பேர் இருப்பாங்களோ அத்தனை 1/3 மக்கள் வந்து இந்த வைரஸ் தொற்றால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது இது இந்த மாதிரி அதாவது பொருளாதார சரிவு அதையும் தாண்டி உள்நாட்டு உற்பத்தி GDP அப்படிங்கிற சொல்கிறதுலேயும் மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதனோட வந்து அந்த இறப்பு வீதம் அதிகமாக இருந்திருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20-40 வயசுக்குள்ளவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதிகமாக வந்து இதில் பெண்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1917-21 பிறந்த குழந்தைகள் வந்து ரொம்ப குள்ளமாக பிறந்ததாக வந்து சொல்லப்படுது. அப்போ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடியே பரவி வந்து நமக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம வந்து எவ்வளோ சுகாதாரமாக இருக்கணும், எவ்வளோ வந்து நல்ல முறையில் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உணவை வந்து நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்றுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா தொற்று இன்னும் முடிவடைஞ்சுதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். கிட்டத்தட்ட இது December 2019 ஆரம்பித்தது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 மாதம் கிட்ட ஆயிருக்கு. ஆனாலும் இதனோட தொற்று பரவல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 2ஆம் கட்ட நிலையை அடைஞ்சிருக்கு. அப்போ 2ஆம் கட்ட நிலையை அடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதமோ 1 வருஷமோ வந்து உலக நாடுகளில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வாளர்களும் சில ஆராய்ச்சிகளும் சொல்லப்படுது. அப்போது ஆனால் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட நிலையில் வந்து போகும்போது பரவும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப வீரியத்தோடு பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு சில ஒரு 30 நாட்களுக்கு முன்பு வந்து இந்த கொரோனா வைரஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதனோட வீரியம் வந்து குறைஞ்சதாக வந்து சொல்லப்படுது. ஆனால் ஒருவேளை இந்த மாதிரி அதிகமாக பரவும்போது என்னோடய வீரியம் அதிகமாக்கப்படலாம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை நாமே வந்து பாதுகாத்துக்கிறது நல்லது. எப்போவுமே வந்து அதை இங்கிலீஷ் மெடிசன் அந்த வந்து தடுப்பூசி அந்த மாத்திரையை வந்து நம்ம அதிகமாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காமல் வந்து ஆயுர்வேதத்திலையோ இல்லை அப்படின்னா ஹோமியோபதியிலோ இல்லை அப்படின்னா நேச்சுரோபதியிலோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மருந்துகள் மாற்று மருந்துகள் இந்த கொரோனா வைரஸ்க்குனே இருக்குது. அதை வந்து நம்ம பயன்படுத்தி வந்து நம்மளை நம்ம போய் காத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ஆய்வுகளில் சொல்கிறாங்க.
அப்படிங்கும் போது நம்மள நாமே காத்துக்கொள்றதுதான் வந்து ரொம்ப நல்லது. அப்போ இந்த ஸ்பானிஷ் புளூ மாதிரி கொரோனா வைரஸும் வந்து ஒரு ஆட்டி படைக்கிற இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வோட சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நல்ல தகவலோட சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.